பசங்களோட ரூமில் இருந்தோம், ஒரு மாதிரி போர் அடிக்குதுன்னாங்க, படம் பார்க்கலான்னு வந்தோம். இன்னைக்கு தான் ரிலீஸ் ஆச்சு வருது, படம் நல்லா தான் இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. ரிஷப் ஷெட்டி அவருக்கு வாழ்த்துக்கள், நல்ல பண்ணிக்கிறப்பா, வெரி நைஸ் மூவி. காந்தரா மூவி பார்த்தீங்களா எப்படி? ஆ, படம் நல்லா தான் ப்ரோ இருக்குது. இது என்ன, கனடாவிலேருந்து அப்படியே தமிழில் ரீமேக் பண்ணிருக்காங்க. இந்தமாரி படம்லாம் தமிழில் எடுத்தாலும் சூப்பர், ஆடியன்ஸ் அதிகமாக வரல, நிறைய எதிர்பார்க்கலாம். படம் நல்லா தான் எடுத்திருக்காங்க, சூப்பர் செம்மையாக இருக்குது ப்ரோ. எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இருக்குது, அது கிளைமேக்ஸில் செம்மையாக இருக்குது. இல்லை, படம் நல்லாயிருக்கு, கிளைமேக்ஸ் நல்லாயிருக்கு. கந்தாரம் என்பது கடவுளுடைய படம், இதை நம்பிக்கை உள்ளவங்க இதை பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு குல தெய்வத்துக்கு அருள் புரியும். நல்ல காட்சி நல்லாவே இருக்கு, ஐயா நல்லா இருக்கு, நல்லா இருக்குது படம், நல்லா இருக்குது. கதாநாயகன் ரொம்ப சூப்பராக அடிச்சுருக்காரு, நல்லா இருக்குது படம். படம் நல்லா தான் இருந்தது, நல்லா ஆடியன்ஸே கம்மியாக தான் வந்தாங்க, ஒரு 10 பேர் அந்த மாதிரி தான் வந்தாங்க. நிறைய பேர் வந்து பார்க்கலாம், நல்லா தான் இருக்குது, இந்த மூவிக்கும் சப்போர்ட் பண்ணலாம். அப்புறம் நியூ கான்செப்டு, அந்த கிளைமேக்ஸ்லாம் நல்லா தான் இருக்கும். இல்லை, எனக்கு எந்த லேக்லாம் அதெல்லாம் இல்லை, படம் நல்லா தான் இருந்தது. ஃபைட் சீன்லாம் அப்பப்போ கொஞ்சம் லாங்காக இருந்த மாதிரி இருந்தது, அது மட்டும் கொஞ்சம் ஷார்ட் பண்ணி நல்லா எடுத்துருந்தது. இந்த டைரக்டருக்கு ஒரு சரியாக தெரியல, ரிஷப் ஷெட்டி அவருக்கு வாழ்த்துக்கள், நல்லா பண்ணிக்கிறப்பா, வெரி நைஸ் மூவி. எப்படி இருப்பாங்களோ மனுஷன் அந்த மாதிரியே இருந்தாங்க. நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு, நேச்சுரலாக தான். நம்மளுக்கு தெரியாத ஒரு இனத்தை வந்து எல்லாருக்கும் காமிக்கிறாங்கல்ல, இப்படிலாம் இருக்கும் நம்ம ரியலாக போய் பார்க்க முடியாது. பட் இந்த படத்து மூலயமா நம்ம வந்து எல்லாமே இப்படிலாம் இருக்குதா காட்டில் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். பழங்குடியினர் எப்படி இருந்தாங்க அப்படின்றது, அவங்க தெய்வ பக்தி எல்லாத்தையுமே இது மூலயமா. அந்த ஷெட்யூல் டைப் வந்து அவங்க வந்து அவங்க இஷ்ட தெய்வத்தை மனமாற வேண்டலாம், அதை யாராலுமே அபகரிக்க முடியாது. இதனுடைய கருத்து முடியாது, எதுவுமே இல்லைன்றது லாஸ்ட் கான்செப்ட். ஆதாரணி முயற்சித்தான் மெய்வர்த்த குழி தரும் திருவள்ளுவரையா சொன்னது அப்படியே. கிளைமேக்ஸில் ஃபைட் சீன்லாம் வரும், அது கொஞ்சம் வெறுப்பாக இருந்தது. என் ஃப்ரெண்டுலாம் வந்தாங்க, தூங்கிட்டானுங்க அந்த ஃபைட் சீன் அப்போ. மற்றபடி எதுவும் இல்லை, நல்லா படம் போயிட்டு தான் இருந்தது. படத்துலன்னு சொன்னால் அந்த கூஸ் பம்ஸே அந்த மேக்கப் போட்டு வருவாங்க, அதுதான், வேற ஒன்றும். அந்த ஒரு மாஸ்க் போட்டுன்னு ஒருத்தவங்க எழுதுவாங்க, சோலாவோ வந்து சொல்லுவாங்க, அவங்க தான் பண்ணியிருந்தேன். எல்லாருமே உங்களோட கேரக்டர் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஆ, எல்லோரும் நல்லா தான் பண்ணியிருந்தோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குலதெய்வம் இருக்கும். இப்போ அந்த காட்டில் இருக்கிற கந்தாரா என்பவர் அந்த நிலத்தை யாருக்கும் விட மாட்டேங்கிறார். அதே மாதிரி அவங்க குலதெய்வத்தை வச்ச படம் தான் இந்த படம், அதனால இது நல்லா ஓடணும் வேண்டிக்கிறேன். நெகட்டிவ்னு சொன்னால் அதான் அந்த ஃபைட் சீன்ஸு. மூவிக்கான இதுவே அவங்க ஒரு சவுண்டு மாரி எது ஆன் ஒரு மாதிரி சவுண்டு கொடுப்பான், அந்த சவுண்ட் நல்லா தான் இருந்தது. நல்லா பூஸ்ட் பம்ப்லாம் நல்லா வந்தது. பசங்களோட ரூமில் இருந்தோம், ஒரு மாதிரி போர் அடிக்குதுன்னாங்க, படம் பார்க்கலான்னு வந்தோம். இன்றைக்கி தான் ரிலீஸ் ஆச்சு வருது, படம் நல்லா தான் இருக்குது, வேறு லெவலில் இருக்குது, வந்து எல்லோரும் பார்க்கலாம்.